வணக்கம். செரிமானம் ஆகாமல் வயிறில் கேஸ் ஏறுவதை தடுக்கும் எளிய வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம். சாப்பிடும் உணவுகள் செரிமானம் ஆகாத போது அதில் இருக்கும் பாக்டீரியாக்களால் வயிறில் கேஸ் ஏறும். உணவுகளை தொடர்ந்து அதிகமாக சாப்பிட்டு வந்தாலும் வயிறில் கேஸ் ஏறும். அதனால் உணவு வகைகளை குறைத்துவிட்டு நீர் ஆகாரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக சூப், கஞ்சி, ஜூஸ் போன்றவை எளிதில் ஜீரணமாகும். அதனால் இத்தகைய நீராகாரங்களை குடிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து அதில் சிறிதளவு சீரகமும் புதினா இலையையும் சேர்த்து கொதிக்க வைத்து நன்றாக ஆறிய பின்பு அப்படியே குடிக்கலாம். அதனால் நல்ல பயனை பெறலாம். வயிறில் கேஸ் சேர்ந்து வயிறு உப்பலாக இருந்தால் முதலில் தரையில் படுத்து கொள்ள வேண்டும். தலையை உயர்த்தி உடல் கீழ் நோக்கி இருக்குமாறு தரையில் படுக்க வேண்டும். கட்டில், மெத்தை, சோஃபா போன்றவை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட வேண்டும். உணவுகளிலே பூண்டிற்கு கேஸ் பிரச்சனையை தீர்க்கும் சக்தி இருக்கிறது. கேஸ் பிரச்சனை ஏற்படும் பொழுது 2 அல்லது 3 பூண்டுகளை நெருப்பில் சுட்டு அப்படியே சாப்பிடலாம். இல்லை என்றால் தண்ணீரில் கொதிக்க வைத்து பூண்டு, சீரகம், மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து ஆற வைத்து குடிக்கலாம். இல்லை என்றால் லேசாக வெதுவெதுப்பான தண்ணீரில் சிறிதளவு பெருங்காயத்தை கலந்து குடிக்கலாம். 1 நாளில் 2 அல்லது 3 முறை இப்படி குடிக்கலாம். அதற்கு மேல் குடித்தால் பெருங்காயம் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திவிடும். கேஸ் பிரச்சனை ஏற்படும் காலங்களில் சூடான பானங்களான இஞ்சி தேநீர், கிரீன் டீ போன்றவை குடிக்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.